இன்னைக்கு அநேகர் அப்பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினுடைய அதை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். மிக மிக அவசியம். நான் 2007 கடைசியில் தான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து 2008 ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். 2002 கிருபையினால தேவன் அபிஷேகித்தார். ஆனால் அந்நிய பாஷை அடையாளம் இல்லை. ஏன் இல்லை? நான் அபிஷேகம் கிடைச்சதும் எழும்பி ஓடிட்டேன். 12th படிக்கும்போது எனக்கு அபிஷேகம் கிடச்சி எழுப்பி ஓடிட்டேன். ஏன் ஓடிட்டேன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து ஆண்டவர் ஃபுல்லாக நிரப்புவார்னு எனக்கு நல்லாவே அப்படி நிரப்பிட்டா இந்த சின்ன வயசில் என் இஷ்டப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் அப்புறமா நிரப்பட்டோன்னு சொல்லிட்டு எழும்பி ஓடிட்டேன். 2008 ஊழியத்துக்கு வந்துட்டு இங்கே ஒர்ஷிப் நடத்த ஆரம்பித்தா ஃப்ரெண்டில் நிற்கிறவங்களை அந்நிய பாஷையில் ஆராதிப்பாங்க. நான் சோத்திரம் ஹாலேலூயா மட்டும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா நமக்கு அது இல்லை. நமக்கு இல்லைங்கிறத வெளியே காட்டவும் முடியாது. அவ்வளோ அப்படியே தூக்கி நம்ம எங்கேயாவது. ஆனால் ஒரு கன்வென்ஷன் போனேன், மாத்தூரில் கன்வென்ஷனில் கீபோர்டு வாசிக்க போனேன். 2008 ஆண்டில் சவுண்ட் ரூமில் இருக்கிற தம்பி கொஞ்சம் கீபோர்டு வாசிக்க போகும்போது பாஸ்டர் லாசரையா இருந்தார். பெரிய தேவ மனிதர். ஒரு சைடில் உட்காந்து கீபோர்டு வாசிட்டு இருக்கிறேன். அவர் ஆராதனை முடிச்சுட்டு அப்படி இறங்கி வந்து, தம்பி வல்லமை இருக்கு வாயில் இல்லை அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோந்தான். அப்படியே என் கையெல்லாம் என்ன தேவ மனுஷன். ஆமாம், அவர் மைக்கில் 10 பேருக்கு முன்னாடி இங்கே கூப்பிட்டுங்கவா? ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் வந்து ஆவியானவர் நம்முடைய குறைகளை நம்மளை கூப்பிட்டு உணர்த்துவார். ஆமாம், ஏவா ப்ளஸ் பண்ணுறத 10 பேர் கேட்க சொல்லுவார். குறைய கூப்பிட்டு, ஏ வாயில் இல்லை வல்லமை. அவர் அன்புள்ளவர், தேற்றரவாளன். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு சொல்லி அனுப்புனார்ல, நான் போயிட்டு அவர் அனுப்புறேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை ஃபீல், இயேசுவை அப்படியே ஃபீல் பண்ணணும்னா ஹோலி ஸ்பிரிட் வேணும். இல்லைன்னா நாம, நமக்கு தெரிஞ்ச இயேசு யாரு தெரியுமா? ஜீசஸ் மூவியில் வருவார்ல, ஜீசஸ் கருணாமூர்த்தி, அப்புறம் சன் ஆஃப் காட், இப்படி ரெண்டு மூணு பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். நமக்கு இப்படிப்பட்ட இயேசுவை தான் தெரியும். அதனால அப்படிப்பட்ட போட்டோ எங்கேயாவது பார்த்தா ரியல் கிரைஸ்ட், பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறவரை ஃபீல் பண்ணணுமா, டேஸ்ட் பண்ணணுமா, ஹக் பண்ணணுமா, கிஸ் பண்ணணுமா? ஹோலி ஸ்பிரிட் தேவை. பரிசுத்த ஆவி நிறைவு இல்லாமல் மனுஷகுமாரனாய் வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவரை அனுபவிக்க முடியாது. வல்லமேருக்கு வாயில் இல்லைன்றார். அவ்வளந்த ஆண்டவரே, இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஆண்டவர் இப்போ வேண்ட வைத்தார், தேட வைத்தார், தட்ட வைத்தார். ஜனவரியில் சொன்னாங்க, ஆகஸ்ட்ல தான் எனக்கு திரும்ப கிடைச்சது. என் ஆவை தொட்டார். நான் என்ன நினைச்சேன், அவன் சொல்லிட்டாங்க ஓகே நீ நைட்டு ஜோம் பண்ண உடனே கிடைக்கும், இல்லை. ஏன்னா நான் தட்டிட்டு போனவன். அதனுடைய வேல்யூவை தெரியாம அவர் அவர் அதாவது ஈஸியாக கிடைக்க வேண்டியதை கஷ்டப்பட்டு வாங்கினேன். நான் இப்போ சொல் இந்த வேர்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஈஸியாக கிடைக்க வேண்டியதை நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன். ஆமாம், நிறைய பேருக்கு ஈஸியாக நிறைய காரியங்கள் கிடைக்க வேண்டி இருந்துச்சு. இனி கிடைக்காதுன்னு சொல்லலை. உங்களுக்கு நற்செய்தி என்னன்னா, நீ கேட்டு தேடி தட்டுவாயானால் உனக்கு அது கிடைக்கும். ரியலா கிறிஸ்ட் அனுபவிக்கணும். ஒரு சபையால் அதை அனுபவிக்க முடியாமல் எப்படி மனவாட்டியாய் ஆயத்தப்பட முடியும்? கிறிஸ்டுடைய அவருடைய டேஸ்ட் என்ன, அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அது எனக்குள்ள இருந்த ஆவியானவர் சொல்லி சொல்லி என்னை டியூன் பண்ணி என்னால் இன்னைக்கு அவரை முகமுகமாய் பார்க்க முடியவில்லை. உண்மைதான். ஆனால் இந்த கூட்டத்தில் அவர் வந்து நிற்பாரானால் நான் சொல்ல முடியணும், ஆமாம் இவர்தான் என் இரட்சகர் என்று. அவரை பார்த்து நான் நீங்க யாருன்னு கேட்பேன். ஆனால் நான் ஆவியானவரால் இன்னும் டியூன் பண்ண படலைன்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் வந்து நிற்கும் போது, இயேசு வந்து பவுல்கிட்ட பேசும்போது, பவுல் கேட்கிற நீர் யார் கேட்டது? யார்? கமாலியல் பாதத்திலிருந்து கற்றவன். உன் படிப்பை வைத்தெல்லாம் அவரை அறிய முடியாது. பரிசுத்தாவியை வைத்து மட்டும்தான் இயேசுவை அறிய முடியும்.
Hallelujah. Amen. Parishuddhavi. Pidha Tharugra Nalla Eevu. Namai Sandoshippikkumbadikku. அதாவது பரலோக சந்தோஷத்தை இந்த பூமியில வேதனை இல்லாத இடத்தில் அனுபவிக்கிற சந்தோஷத்தை வேதனை நிறைந்த இந்த பூமியில சபை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டவர் தான், அனுப்பப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர்.